ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நேற்று ஜோபர்க் ஜெயிச்சிருச்சுல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சவுத் ஆப்ரிக்கா T20 லீக், ஜோபர்க் பேட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், 6 ரன்ல ஜெயிச்சாங்க. நெயில் பைட்டிங் மேட்ச், லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பாலில் தான் முடிஞ்சுன்னா பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேட்ச். மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஜோபர்க். ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த டோர்னமெண்ட் 4 விளையாடிட்டாங்க, 2 ஜெயிச்சு 2 தோத்துட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க டர்பன்ட்ட 16 ரன், ரெண்டாவது மேட்ச் பால் ராயல்ஸ் 7 விக்கெட்ல தோத்தாங்க, 3வது மேட்ச் எம்ஐ கேபிட்டல்கிட்ட 7 விக்கெட்டில் தோத்தாங்க. எல்லாம் லோ ஸ்கோரிங் மேட்ச். ஆனால் இன்றைக்கி பிரிட்டோரியாக்கு எதிராக 6 ரன்ல ஜெயிச்சாங்க. ஹோம் கிரவுண்ட், ஃபஸ்ட் ஹோம் மேட்ச் ஃபார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். வான்ட்ரஸ் ஸ்டேடியத்தில் நடந்த ஜோபர்க். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டா, இந்த இந்த ஸ்டேடியம் வந்து 6000 ஃபீட் அபோவ் சி லெவல். ஆமாம், சில பேர்லாம் உட்காந்தே பார்க்கலாம், புல் தரையில், சில பேர் சேரு, அந்த மாதிரி பெவிலியன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருந்த அட்மாஸ்பியர், ஃபுல் க்ரௌடு, சின்ன பசங்களாம் என்ன அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க ஒவ்வொரு விக்கெட் விழும்போதும். எனிவே என்ன நடந்து பார்ப்போம். டாஸ் அவங்க தான் ஜெயிச்சாங்க. வெயின் பார்னல் அவர் தான் கேப்டன் அவங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு. ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. பவர் பிளேலே 43 for no loss. ஜோபர்க் வெரி குட், ஃபேப் டு பிளஸ் ஓப்பன் பண்ணார். நீங்களே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார், ஃபேப் ஓப்பன் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும்னு. இன்றைக்கி நல்லா ஓப்பன் பண்ணி கேப்டன் ஸ்டாக் விளையாண்டு சீக்கிரமாக விக்கெட் உள்ள பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓப்பனிங்கே 45 ரன்ஸ் வந்தது. இப்போ 45th பாலில் தான் ஃபஸ்ட் விக்கெட் விழுந்தது. ஃபேப் டு பிளஸ் அவுட் ஆனார். 27 of 16 balls, 5 for, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 168. அண்ட் அதுவும் அவர் அவுட் ஆனது காரணம் என்னென்னா, அந்த எண்டில் ரீசன்ட் ரொம்ப ஸ்லோவாக விளையாடிட்டு இருந்தார், அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அடிக்க போய் எக்ஸ்ட்ரா கவரில் கேட்ச் ஆச்சு டீப் பவுண்டரி லைனில். ஃபேப் இட் இட் இஸ் பார்ட். ஆஃப்டர் லாங் டைம் பேட்டிங்லையும் பர்ஃபார்ம் பண்ணார். கேப்டன்சி வாஸ் பிரில்லியன்ட். அது சொல்கிறேன், ஃபீல்டிங் பண்ணும்போது லாஸ்ட் ஓவரில் என்ன பண்ணார்னு. ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பனர் 45 of 50, ஸ்லோ தான், 4 fours and 1 sixes, பட் 1 down வந்தார் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் மேட்ச் விளையாடுற லியூஸ் டிப்ளாய் ஃபேன்டாஸ்டிக் பிளேயருங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்டர் பார்க்க ஜேபி டூம்னி மாதிரி இருக்காரு. 73 ரன்ஸ், சாரி செகண்ட் விக்கெட் பார்ட்ஷிப் 73 ரன்ஸ். ரீசா ஹென்ட்ரிக்ஸும் அந்த லியூஸ் டிப்ளாய் லியூஸ் டிப்ளாய் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா 75 நாட் அவுட்டு, 40 பாலில் தான், 7 for 5 6, ஸ்ட்ரைக் ரேட் 187. இப்படி தான் இருக்கும் 1 down பேட்ஸ்மேன்லாம். எங்கே கொண்டு போயிட்டார் ஸ்கோரை? அகெயின் டோனோவன் ஃபெரீரா ஃபெயில் ஆகிட்டார், 3 ரன், அதுவும் 7 பால் விளையாண்டார். 16th ஓவரில் வந்தார். அவர் வரும்போது 5 ஓவர் பாக்கி இருந்தது, பட் விளையாடிருக்கலாம், பட் 3 ரன்ல அவுட் ஆகிட்டார் 7 பாலில். ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் ஸ்கோர் பண்ணால், லாஸ்ட் 3 மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. எனிவே ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரும் ஃபெயில்டு, 1 ரன். அவரான கடைசியில் 2 ஓவருக்கு மொதல் அவர் அடிக்கவே அவுட் ஆகிட்டார். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து நோக்கியா ரியல் ஃபாஸ்ட் பாலர் உங்களுக்கு தெரியும், 2 விக்கெட் எடுத்த 26 ரன்ல. அப்புறம் ஈத்தன் போஷ் புது பாலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், 3 விக்கெட் எடுத்து ரொம்ப நல்லா போட்டார், 12 ரன் தான் கொடுத்தாரு. 168, டிஃபிகல்ட் பிச் இது, இட்ஸ் நாட் ஈஸி டு சேஸ். நான் சொன்னேன் இல்லை, 6000 ஃபீட்டு ஹையர் தி சி லெவலுக்கு மேலே ரொம்ப கஷ்டமான சேஸ் பண்ணுறது டிஃபிகல்ட். ஏன்னா அன்லஸ் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லைனா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சேஸ் என்னாச்சுன்னு பார்ப்போம். விக்டோரியா கேபிட்டல்ஸ் 162 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆமாம், பவர் பிளே நல்லா தான் இருந்தது, 3 விக்கெட் உழுது, பட் ஸ்டில் 57 for 3, 6 ஓவரில். ஃபிலிப்ஸ் ஆல்ட்டர் 29, ஊஸ் வில் ஜாக்னு வீடியோ கூட போட்டுருக்க மாதிரி, வில் ஜாக்ஸ் அவர் 16 தான், ஜிம்மி நீஷம் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் அவர் 24, கேப்டன் வெயின் பார்னல் அவர் 19. இவங்க தான் மெயினாக ஸ்கோர் பண்ணது. அல்சாரி ஜோசப் ஜோபர்க் விக்கெட் எடுத்தார், இல்லை வெஸ்ட் இண்டீஸ் பாஸ்பால் 2 விக்கெட் எடுத்தார். பட் த மேன் ஹூ டர்ன் த மேட்ச் வாஸ் ஆரன் பங்கிசோர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஃபென்டாஸ்டிக் போலிங், விக்கெட் டு விக்கெட்டு விடுத்து கொடுக்கல, 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ், ரெண்டு பேரும் போல்டு வேறு பண்ணார், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், 4 விக்கெட்டு 32 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. மகேஷ் தீக்ஷனா விளையாண்டார் நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச்சு, பட் அவர் விக்கெட் கிடைக்கல. இப்போ தான் ஒரு திடீர்னு இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போய் நீங்கள் விளையாடணும்னு அடாப்ட் பண்ணவே 2-3 மேட்ச் வரும் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜாஸ்தி ரன் அவர் தான் கொடுத்தாரு, 4 ஓவரில் 37 ரன், விக்கெட் கிடைக்கல. தட்ஸ் நெவர் த லெஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் வாஸ் வெரி க்ரூஷியல், ஏன்னா 14 பாலில் 23 வேணும். இந்த காலத்து T20 ரொம்ப ஈஸி, 14 பாலில் 23, 7 பாலெல்லாம் அடிக்கிறாங்க. 14 பாலில் 23 ரன் வேணும், 4 விக்கெட் இருந்தது. ரொம்ப நேரம் யோசிச்சு ஃபேப் டு பிளஸ் தான் சொன்ன கேப்டன்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட்டை கொடுத்தாரு நீ போட்டு போலிங்கன்னு. அவர் வந்து பக்கா ரெகுலர் போலர் கிடையாது, சூப்பராக போட்டார். லாஸ்ட் ஓவர் பாருங்கள், லாஸ்ட் ஓவருக்கு சொல்கிறேன், 10 வேணும் லாஸ்ட் ஓவரில். எனி டே 9 out of 10 times ஸ்கோர் பண்ணக்கூடியது தான். ஃபஸ்ட் பால் டாட்டு, அப்புறம் சிங்கிள், அப்புறம் டாட்டு, அப்புறம் 2, அப்புறம் விக்கெட் விக்கெட் ரெண்டு பேர் அவுட் பண்ணிட்டார். ஆதர் லட்சத்தை 8 ரன்னும் ஆண்ட்ரிச் நோக்கியாவை டக்கில் அவுட் பண்ணார். பிரமாதமான போலிங், திஸ் வாட் டர்ன் த மேட்ச். எல்லாத்தோட முக்கியமாக ஆதர் ரஷீத் கேன் ஹிட்னு நல்லா தெரியும் ஃபேப் டு பிளஸுக்கு. அவர் வந்து லாங் ஆஃபில் தான் மோஸ்ட்லி ஆதர் ரஷீத் பேக் ஃபுட்டில் போய் அப்படி பஞ்ச் பண்ணுவார், லாங் ஆஃப் இல்லை எக்ஸ்ட்ரா கவர் போவோம். இவர் போய் நின்ட்டார் லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் பவுண்டரி லைனில் நின்ட்டார் ஃபேப் டு பிளஸ். ஐபிஎல்லே பார்த்துருப்பீங்க, ஃபேப் டு பிளஸ்லாம் பவுண்டரி லைன் அப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி மொற மாதிரி பிடிச்சி பிடிச்சி போடுவார் பாலை. அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் மாதிரி சொல்லப்பட்ட சொன்னார், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பெயின், அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பண்ணார். ஆதர் ரஷீத் பேக் ஃபுட்டில் போய் அப்படி பஞ்ச் பண்ணார், கரெக்டாக ஸ்கிரிப்டர் மாதிரி நேராக பிரமாதமான கேட்ச் பிடிச்சார் ஃபேப் டு பிளஸ். அவர் தர யார் இருந்தாலும் விட்டுருந்துருப்பாங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பாய்ஸ் மற்றவங்களாம்.
மேட்சை முடிஞ்சு போச்சு, ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க 162. ஸோ சிக்ஸ் ரன்ஸில் விக்ட்ரி இஸ் அ விக்ட்ரி. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து லூயிஸ் டிப்ளாய் தான். பட் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் நிறைய பேர் 8 பாயிண்ட்டில் லாக் ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ஒரு டீம் தான் 9 பாயிண்ட்டில் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. பாக்கி எல்லா டீமும் 4 டீமும் ஆளுக்கு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வெரி ஜாம்டாக இருக்குது பாயிண்ட் டேபிள். 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி அகேன் இதே டீமை தான் விளையாடணும். ஏன் அப்படி பிக்சர் வச்சாங்க தெரில. ஒருத்தர் கூட 2 விளையாடணும். நேற்று விளையாண்டாங்க பிரிட்டோரியா கேபிட்டல், இன்றைக்கி அகேன் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்க கிரவுண்டில் செஞ்சுரியனில். அதை பற்றி நான் ரிவ்யூ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன். அண்ட் இதுதான் மொத்தத்தில் வெல் பிளேடு ஜோ சூப்பர் இருக்கேன். உங்கள் ஃபேனில் ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தெரிவிங்க. பிறகு பார்த்தா திரும்ப நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை. சந்திக்கிறேன். தேங்க்யூ.